புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நலம் தரும் நவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நவராத்திரி பண்டிகையோட நான்காவது நாள் பாடல் பார்க்க போகிறோம். நவராத்திரியோடைய நான்காவது நாள் அப்படின்னு சொன்னாலே அதாவது லக்ஷ்மி தேவியை வணங்குற முதல் நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த லக்ஷ்மி தேவி யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மகாலட்சுமியை நம்ம இன்னைக்கு வணங்க தொடங்குகிறோம். இந்த மகாலட்சுமி யார் அப்படின்னா பார்க்கடலில் அவதரித்தவள். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது எல்லா பக்தர்களுக்கும் ஞாபகம் வர ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். இந்த லலிதா சஹஸ்ரநாமமில் 108 நாமங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 108 நாமங்களும் நம்ம தொடர்ந்து தினம் தினம் சொல்ல முடியுமா, அது கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த கலியுகத்தை காத்து ரட்சிக்கிற மகான் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் அவருடைய இந்த தவ யோகத்தினால் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அது என்னென்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமமில் 108 நாமங்கள் இருக்கு இல்லையா, அவருடைய தவ யோகத்தினால் அவர் என்ன கொடுத்துருக்கார், ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார், அதுக்கு பேர் ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி. அதாவது சப்த நாமாவளினா 7 நாமங்கள் மட்டும் இருக்கும். இதை படித்தா என்ன பலன் அப்படின்னா, இந்த 108 நாமங்கள் படித்தா நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி படித்தா கிடைக்குமா. இது மகா பெரியவர் சொன்ன ஒரு விஷயம். அப்படி நம்ம இந்த லக்ஷ்மி தேவியை, இந்த மகாலட்சுமியை வணங்கினால் இந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்துவாள் அப்படின்றதை இந்த அற்புதமான பாடலை கேட்டு நாம் தெரிஞ்சுப்போம். தளிர் இளம் பதம் பழித்தோர் கண்மை பொழிவாள் ஸ்ரீலட்சுமி, பாசுரம் பதிகங்கள் படித்துணர்ந்தோர் கிண்பம் அருள்வாள் ஸ்ரீலட்சுமியே. சொர்ணம் அவளின் வர்ணமாகும் சொர்க்கம் தேவி நாமம் கூறும், சொர்ணம் அவளின் வர்ணமாகும் சொர்க்கம் தேவி நாமம் கூறும். சங்குடன் சக்கரம் கொண்டவள் போலம் ஆனந்தம் அற்புதம் அதிசயம் வியந்திடுமே விழுந்திடுமே மயங்கிடுமே தயங்கிடுமே புகழ்ந்திடும். தாமரை தளிர் இளம் பதம் பிடித்தோர் கண்மை பொழிவாள் ஸ்ரீலட்சுமி. கடல் ஓதித்தவள் பங்கஜம் தரித்தவள் பார்கவி ஸ்ரீலக்ஷ்மியே, செல்வத்தில் கொழிப்பவள் வில்வத்தில் நிலைப்பவள் வேர்கண்ணி ஸ்ரீலக்ஷ்மியே. மாலன் மார்பில் எழும் மலரில் மேவி எழும் காலம் கைகள் தொழும் கலைகள் காலில் விழும், வீரம் வெற்றி தரும் விந்தை சிந்தை தரும் வேதம் போற்றி தொழும் விடியல் கேட்டு எழும் பெருமைகள் உடையவள் மகிமைகள் புரியவள் அலைமகள் திருமகள் ஸ்ரீலக்ஷ்மி. அவர் ஸ்ரீநாமம் ஸ்ரீபாதம் ஸ்ரீதுர்த்தி ஜெயம் தருமே. தாமரை தளிர் இளம் பதம் பிடித்தோர் கண்மை பொழிவாள் ஸ்ரீலக்ஷ்மி. Thank you.
கரம் உடையவள் வேர்கர் விழியவள் நாரணி ஸ்ரீலக்ஷ்மியே. ராத்திரி வடிவினள் லாவண்யமானவள் கிருஷ்ணவி ஸ்ரீலக்ஷ்மியே. காமதேனு அவள் கனக சிலையும் அவள் சங்க நிதியும் அவள் பதும நிதியும் அவள் பூர்ண கும்பம் அவள் பொண்ணும் பொருளும் அவள் துளசி மாடம் அவள் தூப தீபம் அவள் புகழினு பெரியவள் புதுமைகள் நிறைந்தவள் பொன்மகள் பூமகள் ஸ்ரீலக்ஷ்மி. அவள் ஸ்ரீசூர்ணம் செந்தூரம் மாங்கல்ய பல தருமே. தாமரை தளின் இளம் பதம் பிடித்தோர் கண்பை பொழிவாள் ஸ்ரீலக்ஷ்மி. பாசுரம் பரிகங்கள் படித்துணர்ந்தோர் கிண்பம் அருள்வாள் ஸ்ரீலக்ஷ்மி. சொர்ணம் அவளின் வர்ணமாகும் சொர்க்கம் தேவி நாமம் கூறும். சொர்ணம் அவளின் வர்ணமாகும் சொர்க்கம் தேவி நாமம் கூறும். சங்குடன் சக்கரம் கொண்டவள் கோலம் ஆனந்தம் அற்புதம் அதிசயம் வியதிடுமே விழுந்திடுமே மயங்கிடுமே மயங்கிடுமே புகழ்ந்திடும். தாமரை தளிர் இளம் பதம் பிடித்தோர் கண்பை பொழிவாள் ஸ்ரீலக்ஷ்மி. தாமரை தளிர் இளம் பதம் பிடித்தோர் கண்பை பொழிவாள் ஸ்ரீலக்ஷ்மியே.